வெல்கம் டு மை சேனல் அழகி தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முந்திரி பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பஞ்சுட்டி தாங்க. இங்கே தான் அதிக அளவில் முந்திரி வியாபாரம் நடக்குதுங்க, ஏற்றுமதி கூட பண்ணுறாங்க. நீங்கள் முந்திரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடம் பஞ்சுட்டி தான். இங்கே முந்திரி கிலோ 700 கிடைக்குது. இந்த முந்திரி வெளி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலை வச்சு விற்கிறாங்க. பன்ருட்டியில் குவாலிட்டி வைஸாக முந்திரி விலை இருக்குங்க. அதாவது முதல் தர குவாலிட்டி கிலோ 950 1000-1100 வரைக்கும் இருக்கும். இரண்டாவது தரம் 800-900 இப்படி இருக்கும். மூன்றாவது தரம் அதை விட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இந்த தரம் 750 ஸ்டார்ட் ஆகுது. இந்த முதல் தர முந்திரிகள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு தாங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாவது அல்லது மூன்றாவது தரம் தாங்க அதிக அளவில் பயன்படுத்தப்படுது, விற்பனையும் ஆகுது. நீங்கள் மொத்தமாக முந்திரி வாங்கினா கண்டிப்பாக இதை விட விலை கம்மியாகவே கிடைக்குங்க. பன்ருட்டி உங்கள் மாவட்டத்தை விட தூரமாக இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆதனக்கோட்டைக்கு போய் வாங்குங்க. இந்த இடம் கந்தர்வக்கோட்டை போகிற வழியில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டு ஓரத்தில் குறைஞ்சது முந்திரிகள் விற்கிற கடைகள் மட்டும் ஒரு 50-50 இந்த மாதிரி இருக்குங்க. இந்த கடைகளில் கிலோ 800 விற்பனை ஆகுதுங்க. சில கடைகளில் இதை விட 5-10 குறைவாகவும் கிடைக்குங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த இடங்களுக்கு போய் விசாரிச்சிங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் எந்த கடைகளில் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. நீங்கள் இப்போ முந்திரியை மொத்தமாகவோ அல்லது கிலோ கணக்கிலேயே வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த முந்திரியை எப்படி நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் முந்திரியை அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு யோசித்தா நம்மளோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரியும் மளிகை கடையும் தாங்க. நம்ம வீட்டில் எப்படியும் பேக்கரிக்கும் மளிகை கடைக்கும் கண்டிப்பாக போவோம். நம்ம ரெகுலராக போகிற இந்த மாதிரி கடைகளில் வந்து நம்ம இந்த மாதிரி முந்திரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க, அவங்களுக்கு மற்ற வியாபாரிகளை விட விலை கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பேசி வச்சுட்டு அவங்களுக்கு தொடர்ந்து சப்ளை பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு முந்திரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க, அதேமாதிரி பிஸ்னஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதை மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலுமே உங்களால் முடிஞ்சா, இப்போ உங்களோட முதலீடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து அங்கே நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலாங்க. இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராமத்துலேயும் இல்லாமல் சிட்டி சைடும் இல்லாமல் ஓரளவுக்கு அதிக அளவில் மக்கள் வந்து நடமாட்டம் இருக்கிற இடமா இருக்கணுங்க. அந்த இடத்துல நீங்கள் முந்திரி வியாபாரம் ஹோல்சேலாக பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக கிராம் கணக்கில் கிலோ கணக்கில் மட்டும்தான் விற்பனை பண்ணணும். அதே மாதிரி இந்த கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக கெட்டு போகாத, சீக்கிரமாக கெட்டு போகாத, அதாவது மிளகாய், பூண்டு, புளி இது மாதிரி பொருட்களை விற்பனை பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. நீங்கள் விற்பனை பண்ணுறது கிராம பகுதியாக இருந்தால் உடஞ்ச முந்திரியை பாதிக்கு பாதி வாங்கிக்கோங்க. முழு முந்திரியை விட உடஞ்ச முந்திரி விலைவு குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கிராம மக்கள் இதை வாங்கிக்குவாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.